ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம தமிழன் வீரக்கலை சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பக்கத்துல இருக்கிற இந்திய வீரக்கலை பயிற்சி கூடத்துல இருக்கோம். இங்க வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு பசங்க எல்லாம் வந்து வீரக்கலை பயிற்சி கத்துட்டு இருக்காங்க. யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, தமிழன் வீரக்கலை உட்ரு வில்சன் மாஸ்டர் எடுத்து நடத்துறாரு. அது அவரோட குழுவும் இங்க வந்து எடுத்து நடத்துறாங்க. ஸோ வாங்க உங்க போய் பார்க்கலாம். தூக்கி அடிக்கணும் ஜோதிகா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணி. எப்படியோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை மீட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வருஷம் நம்ம உங்களோட காலக்குழு காரணமாக நம்ம மீட் பண்ண முடியல. பார்த்துருப்பீங்க உங்கள் பசங்களை, எனக்குலாம் பயங்கர ஷாக். இவனாடா அப்படி ஆகிட்டான் அப்படின்ட்டு பசங்க ரொம்ப ஃபிசிக்கல்லேருந்து நிறைய பேர் எனக்கு பேரண்ட்ஸே ஃபோன் பண்ணுறாங்க, சார் எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ வீட்டில் சும்மாவே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான் சார். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே அதுதான். எனக்கு 99% பேரண்ட்ஸ் சொன்னதே தான், நீங்கள் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரில. சார் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இவனுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறானே, எவனும் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற மாதிரியும் தெரில. அட்டன்ஸை மட்டும் போட்டுறானுங்க ஆன்லைனில். இப்போ அதில் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டானுங்க. முதல்ல ஃபோனில் லைட்டாக தான் தெரியும், இப்போ ஃபோனில் எக்ஸ்பர்ட். எனக்கே மெசேஜ் அனுப்புறாங்க, ஐ மாஸ்டர் யாரா கேட்டால் நான் தான் மாஸ்டர்றாங்க. என் ஃபோன் தான் மாஸ்டர் நோட் பண்ணிக்கணுன்றான். யார் தேர்டு ஃபோர்த்துலாம் கேளுங்க, எத்தனை பேர் இப்போ எனக்கு ஃபோன் வச்சுக்கிறானுங்க. ஸோ ஜென்ரேஷன் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு கேட்டால் அது காலம் தான் பதில் சொல்லும். லாக்டவுனுக்கு அப்புறம் பசங்கள்லாம் இப்போ கேம்ப்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த லாக்டவுனில் ஸ்கூல் இல்லை, ஸோ யாருமே வந்து ஒரு ஆக்டிவாக இல்லை. ஸோ ஆன்லைன் கிளாஸும் சரியாக இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தோணுது. இங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டில் அவங்க வந்து பண்ணுறதுக்கோ, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே நல்லா பண்ணுறாங்க, பட் வீட்டில் வந்து நம்ம சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேம்ப் வந்தால் தான் மாஸ்டரை பார்க்கும்போது அவங்க சொல்லும் போது அவங்க டீச் பண்ணுற விதத்தில் தான் அவங்களால பண்ண முடியுது. ஸோ அதனால இந்த மாதிரி கேம்ப் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். நல்லா செஸ்ட்டு கீழே போயிட்டு வரணும், நல்லா செஸ்ட்டு நல்லா மண்ணில் பட்டு அழுகாயிட்டு வரணும். கை ரெண்டு அவங்க வீட்டில் இருக்கிறத விட இங்கே கொஞ்ச நேரம் இருந்தால் அவங்க நல்லா பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இந்த கோவிட்க்கு அப்புறம் அவங்க இங்கே அனுப்புறதுல அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது கொஞ்சம் யோசனை இருக்கும்.
ஆக்சுவலாக இதுவே தற்காப்பு கல்யாணம் போது இதுலேயே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்ம இன்டோர் கேம்ஸ் கிடையாது, அவுட்டோர் கேம்ஸ்ன்றதுனால இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நல்ல சேஃப்டியாக தான் இருக்குது பசங்களுக்கு. இதை கண்டினியூ பண்ணட்டோன்றது தான் எங்களோட விருப்பம். ஏன்னா இல்லை என் பையனும் இருக்கான், என் பொண்ணும் இருக்கான், பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட்னஸ்க்கு நல்லாயிருக்கு இது வந்து. அதனால் கண்டினியூ பண்ணட்டும். இது லெவலெல்லாம் ஒன்றும் சும்மா இது காம்படிஷனுக்காக தான் லெவல்லாம், இது லைஃப் லாங் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணி கற்றுட்டே தான் போக வேண்டிய இந்த விஷயம் தான். தள்ளி வாங்கலாம், தள்ளி வந்துருக்கு பேசாதீங்க. அனந்தரங்க கடவுளுக்கு நன்றி சொல்லு, வணங்க, அப்படி இருங்க, போதும். இந்த வீரக்கலைக்காக உழைச்சே பாடுபட்ட எல்லா மாஸ்டரையும் மனசுல நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லு, வணங்க, போதும். ஓகே வணங்கு, ஓகே அப்படியே இருக்கணும் சரியா. சோகமாவே இருக்கும், சந்தோஷமா சோகமாவே இருக்கும், அழகா சிரிக்கிறாரு. என்னோட எஜுகேஷன் போக போக என்னால் ப்ராக்டிஸ் வர முடியல, அதனால் கொஞ்சம் ரொம்ப லாங் பேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்மளோட முதல்ல முக்கியத்துவம் வந்து உடம்பை தான் முதல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோம். கோயிட்ற வாழ்வே குறைக்கிற சொல்லுவோம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக நம்ம நம்ம ஃபேமிலிக்கு வந்து என்னோட நிப்பாடக்கூடாது, எனக்கு என் பிள்ளைங்க எல்லாருமே கண்டினியூஸாக வந்து இந்த உடற்பயிற்சி ப்ளஸ் இந்த இதை நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், நம்மளோட நிப்பாடக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் நான் வந்து மிஸ்டர் உட்ரவில்சன் அவரை பார்த்து மறுபடியும் நம்மளோட இதை ஆரம்பிக்கணும், என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கணுன்றதை நான் மறுபடியும் ப்ராக்டிஸ்க்கே நான் ஆரம்பிட்டேன். நான் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாங் பேக். அகெயின் மறுபடியும் என்னோடய இது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். எனக்கு என்னோடய ஜென்ரேஷன் அதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சொல்கிறேன், பசங்க வீட்டு பக்கத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து உடற்பயிற்சி நம்ம முக்கியம் தேவைன்றதை மக்களுக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கணும். இதை புரிஞ்சாலே நமக்கு வந்து நம்மளோட இந்தியா வந்து எங்கேயுமே பின்வாங்கி நிற்காது. அடுத்து சிறப்பு விருந்தினராக ஆ சவுந்தரராஜன் அவர்களை வரவேற்கலாம். அவர் வந்து சிலம்பம் ஆசான், அவர் வந்து தமிழ் வீரக்கலை பயிலகத்தை எடுத்து நடத்துறாரு. ஸோ வாங்க அவர்கிட்ட வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். இன்னைக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் பயன்படுத்த பெரிய தமிழர்
திருநாளம் பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்வு வந்து கேம்ப் வச்சுருக்காங்க. கேம்ப்பு நடத்துக்குள்ள ஆசன் உட்ரோசன் வந்து பல அறிவுபூர்வமான சில விஷயங்களை பண்ணார். அதில் சில கருத்தியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி பேசிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உணவு முறையில் எல்லா பெற்றோர்களும் நல்ல உணவுகள் தான் தருவாங்க, நல்ல படிப்பு தருவாங்க, ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியம் தருவாங்களான்றது கேள்விக்குறியான விஷயமா இருக்கும். அந்த கேள்விக்குறி வந்து ஆசன் உட்ரோ வில்சன் வந்து இந்த இடத்துல வந்து முறியடிக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு மாணவர்களை அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் தயார் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாசகங்களையும் சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. வாய்ப்பளித்த உட்ரோ வில்சன் மாஸ்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் வீரக்கலை பயிலம் சார்பில். மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இதை ஏதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைங்க.